ஏதோ ஒரு பெரியவர் நம்மளுக்கெல்லாம் வந்து நல்லா சொல்றாருன்னு நினைச்சு நாங்கள் வந்து நின்னோம். ஏன்னா அவர் வந்து எட்டாவது படிக்கிற ஒன்பது படிக்கிற பசங்க கூடலாம் தவறா நடந்துக்கிறான்னு சொல்லும் போது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குதுங்க. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து கூடாதா? கால் வலிக்குமே. வலிக்கத்தான் செய்யும் பெருசு. அந்த மாதிரி நேரத்துல என்ன தம்பி பண்ணுவ? டா இப்படி மாத்தி நிப்பேன். அடடா ஒரு அநாத பணம் விழுந்துருச்சே. நீ முதல்ல திருட்டு சமையர் ஆகு. அந்த நாய் காலையில செருப்படி அஞ்சு விழுமுன்னு சொல்லி வை. திருட்டு ஐயப்பன ஆகு. அதுல கிடைக்கிற கிக் இருக்குது இல்ல? சிவசங்கர் பாபா குடி கெடுக்கிறவன் கோல் மூட்டுறது அடுத்தவன் குடும்பத்தை கரை சுடுறது தூங்குறவன் தலையில தீய வைக்கிறது இன்னொருத்தன் ஜாவல நான் தான் கொல்லி வைப்பேன் அடம் பிடிச்சு அந்த சொத்து கலையிறது கம்மு நாட்டுக்கு எல்லா கெட்ட பழக்கம் இருக்கு. சரி அதை விடுங்க, நான் அவட்ட கொஞ்சம் ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன். இவ்வளவும் சொன்னதுக்கு அப்புறம் அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குறியா? முப்பது வருடத்துக்கும் மேலாக தன்னை கடவுளின் அவதாரம் என கூறிக்கொண்டு பக்தையர்களை கோபியர்களாக நினைத்து தனது ஆசிரமத்தில் ஆனந்த நடனமாடிய போதெல்லாம் சாமியாராக வணங்கப்பட்டவர். சாமி என்ன இந்த மாதிரி ஒரு ஞானி ஆக்கி இருக்காரு? ஆல் தி டைம் கடவுள் கூட குடும்பம் நடத்துறே ஒரு ஆள் இந்த நிமிஷத்துல நான் தான். ஏய் ரொம்ப வெறுப்பேத்தாதே, சாமி சிலைன்னு கூட பார்க்க மாட்டேன், எடுத்து மண்டை மேல அடிச்சு போடுவேன். என் கண்ணல சந்திரனும் சூரியன் இருக்குன்னு காமிச்சிட்டேன். என்னடா சொல்ற? என்ன நம்பி வர குழந்தைங்க கண்ணல எல்லாம் இப்ப சந்திர சூரியன் இருக்குதுன்னு ப்ரூவ் பண்ணிக்கிட்டே போறேன் நான். எப்பமா கடவுளுக்காக வந்திருக்கேன், கடவுளாவே வந்திருக்கேன். என்னது ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே நல்ல சிறப்பு பிச்சிராங்க. அவரது பள்ளியில் உள்ள ஐந்தாம் வகுப்பு படிக்கின்ற சிறுமிகள் முதல் பன்னிரண்டாம் வகுப்பு படிக்கின்ற மாணவிகள் வரை குழந்தையுடன் விளையாடி கொண்டிருந்த பலரிடம் பாலியல் அத்துமீறல்களில் ஈடுபட்டதாக அங்கு படித்து வெளியேறிய இரு மாணவிகள் பரபரப்பு குற்றச்சாட்டு தெரிவித்திருந்தனர். எனக்கு பிடிக்காது, எழுந்து உட்கார்ந்துகொள், வேண்டுமானால் ஒரு வாட்டி படுத்துக்கொள். இவன் என்னங்க பண்றது? பீச்சில செலவை சரியா? நான் எப்படி டிரஸ் பண்ணிருக்கேன், ஏன் இந்த குழந்தைகிட்ட ஜோக் அடிக்கிறேன், இதெல்லாம் நீ என்ன பத்தி அரேஞ்ச் பண்ண கூட? நீ யாரு என்ன அரேஞ்ச் பண்றது? நான் தான் உனக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டு வந்துக்கிறேன். நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்குறா? இல்ல அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்குறான்னு கேக்குறேன். நீ என்ன ஜட்ஜ் பண்றேன்னு எனக்கு ஒரு ஸ்மெல் வந்தா கூட ஒண்ணு இன்னும் குழப்பிடல. இவன் வேற என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. இதெல்லாம் நீ என்ன பத்தி அரேஞ்ச் பண்ண கூட? நீ யாரு என்ன அரேஞ்ச் பண்றது? நான் தான் உனக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து வந்துக்கிறேன். நடந்ததுன்ற நடக்கு போகுதுன்ற நீ பேசுறத பார்த்தா கைலாச சிவம் மாதிரி இல்ல, ராயபுரம் சிவம் மாதிரி இருக்கு. நான் இந்த ஊருக்காகவோ ஜனங்க என்ன மதிக்கணுங்கிறதுக்காகவோ என் காலில் ஒண்ணுங்கிறதுக்காகவோ அதுக்கெல்லாம் நான் வரவே இல்லை, கடவுளுக்காக வந்து. மக்கள் உண்மையை தெரிஞ்சுக்கணும், கொஞ்சம் பாருங்க. இதுக்கெல்லாம் பேர் எனக்கு தெரியுமா? நான் என்ன கூத்து அடிச்சா உனக்கு என்ன, என்ன ஜோக் அடிச்சா உனக்கு என்ன? சரி விவரமான பையன், நான் சொல்ல புரியலையா? கொஞ்சம் பாரு. கொஞ்சம் அங்க பாரு கண்ணா. அம்முக டும்முக அம்மாள் டும்மா.
சாமி என்ன இந்த மாதிரி ஒரு ஞானி ஆக்கி இருக்காரு. ஆல் த டைம் கடவுள் கூட குடும்பம் நடத்துற ஒரே ஒரு ஆள் இந்த நிமிஷத்துல நான் தான். கடவுளுக்காக வந்திருக்கேன், கடவுளாவே வந்திருக்கேன். என் கண்ணில் சந்திரனும் சூரியன் இருக்குன்னு காமிச்சிட்டேன். என்ன நம்பி வர குழந்தைங்க கண்ணில எல்லாம் இப்ப சந்திரன் சூரியன் இருக்குதுன்னு ப்ரூவ் பண்ணிக்கிட்டே போறேன். கடவுளே இல்லன்றான் பாரு, அவனை நம்பலாம். கடவுள் இருக்குன்றான் பாரு, அவனை கூட நம்பலாம். ஆனா நான் தான் கடவுள்ன்றான் பாரு, அவனை மட்டும் நம்பிடாத போட்டுக்க சாயிடுவேன். என் உடம்பு மட்டும் பெரிய சித்தர் இருக்கிறாரு, 7000 வயசு என்குள்ள இருக்கிற ஆளுக்கு வயசு 7000. சோ ரொம்ப பெரிய பவர் அவருக்கு. ஏதோ ஒரு காரணத்துக்காக எனக்கு பிடிச்சிருச்சு, அதனால என் உடம்புக்குள்ளே இருக்கிறாரு. உங்க டைம் அந்த உங்களை நினைச்சு பாத்தியா, எத்தனை பேர் ஏமாந்துருப்பாங்க, எவ்வளவு பெரிய பாவம். நானா யாரையும் தேடி போய் ஏமாத்தல, ஏமாற தயாரா இருந்தவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தேன். 12ஆம் வகுப்பு படித்த போது ஏராளமான மாணவிகளை மூளை சலவை செய்து தன்னை கடவுள் என நம்ப வைத்து சிவசங்கர் பாபா குட்டு பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதை தான் பார்த்ததாக பகிரங்கமாக புகார் தெரிவித்துள்ளார். நீ ஒரு சாதாரண ஆளியா, உன் கையில அவன் மாட்டான், என்னையா பண்ணுவேன். அடிச்சு மூஞ்சி மோரெல்லாம் உடைச்சு நடு ரோட்ல இல்ல இந்த மாதிரி பிரிச்சுக்கல தலையில கட்டி தொங்குறதா? ஏதோ ஒரு பெரியவரு நம்மளுக்கு எல்லாம் வந்து நல்லா சொல்றாருன்னு நினைச்சு நாங்க வந்திருந்தோம். ஏன்னா அவர் வந்து 8வது படிக்கிற 9வது படிக்கிற பசங்க கூட எல்லாம் தவறா நடந்துக்கிறான்னு சொல்லும் போது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குதுங்க. என் குடும்பம் வச்சுட்டு சொல்லி இல்லையா அதிகப்படுத்திக்க நான் விரும்பலைங்க. எனக்கு மனசு கஷ்டமா இருக்குது, தயவு செஞ்சு விட்டுருங்க, தண்டனை கொடுங்க அந்த அளவுக்குலாம். இப்பதான் வந்து இந்த மாதிரி நெசை விஷயங்கள்லாம் வெளியப்படையே வந்து எல்லாருக்கும் தண்டனை கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது மாதிரி நான் சந்தோஷப்படுறேன். உங்க எல்லாருக்கும் என்ன தெரியும் இந்த சாமியார்களை பத்தி? ஒரு சாமியாரிய மெடிக்கல் காலேஜ் திறக்கணும், ஒரு சாமியாரிய எலெக்ஷன்ல நிக்கணும், சாமியாரிய ஷாம்பு விக்கணும், சாமியாரிய சாம்பார் பொடி விக்கணும், சாமியாரிய விக்கணும். வெளிநாடு சென்றால் கூட தனக்கு பிடித்த சிறுமி ஒருவரை உடன் அழைத்து செல்வதை சிவசங்கர் வாடிக்கையாக வைத்திருந்ததையும் அது தொடர்பான வீடியோ ஆதாரத்தையும் கைப்பற்றியுள்ளதாக கூறப்படுகின்றது. மேலும் அங்கேயே தங்கி படித்து வரும் அனைத்து சிறுமிகளிடமும் தனித்தனியாக விசாரிக்கவும் அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளனர். இந்த சாமியார் மட்டும் இல்லங்க, நாட்டில் இருக்கிற எல்லா சாமியாரையும் ஒழிக்கணும். ஒரு போலி சாமியார் எவ்வளவுதான் நீ டார்ச்சர் பண்ணுவ, இந்த தேசத்துல ஒரு போலி சாமியாரால நிம்மதியா வாழ முடியாதாப்பா. எவ்வளவு கூலா இருக்கிறாருங்கல்ல பாவீங்களா. ஆமா, மொத்தம் இது மாதிரி எத்தனை கேட்டுக்கப்பா? 12-13 சார். 12 இல்ல 13 பாரு, அது கூட கணக்கு வச்சது இல்ல பாரு. டைம் ஆச்சு சார், போலாமா? போலாம் சார், வா. ஸ்டார்ட் பண்ணு. இங்க 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 வா. யா யா. படக்கி படக்கிலடி படக்கிற மண்டையில மட்டும் அடிச்சிடாத குணக்கேசன் ஒண்ணு.